தாங்கிய காத்து புதிதாக இருந்தது இன்று. என்னடா அவன் பாட்டு பாடுறானேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம ஷோ எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னைக்கே ரொம்ப ஃபேமஸுங்க. மெரினா அப்படின்னு சொன்னால் சென்னையில் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. இங்கே தான் நம்ம வாங்க பழகலாம் ஷோ இன்றைக்கி ஃபுல்லாக ஷூட் எடுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம மக்கள்கிட்ட போய் என்ன கொஸ்டின் கேட்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். அதில் வந்த கொஸ்டின் தான் கொசு. நம்மளை நைட்டு தூங்க விடாத ஒரு பிரச்சனை. அது இல்லாத ஊர் எது? அதாவது கொசு இல்லாத ஊர் எது? அதை வச்சு தான் இன்றைக்கி மக்கள்கிட்டலாம் போய் கொஸ்டின் கேட்க போகிறோம். அதனால் அவங்க சொல்கிற பதில்கள்லாம் திடுக்கிடும் தகவல்களாகவே நமக்கு கிடைக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு முன்னால் நம்ம பார்க்காததா? இன்றைக்கி வாங்க போய் பார்த்துடலாம். வாங்க பழகலாம் நீச்சல, வாங்க பழகலாம் அப்படின்னு இங்கே 3 இடியட்ஸ் இருக்காங்க. அவங்க பார்க்குறதுக்கு அப்படியே கேக் வெட்டி செம்மையாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள தான் பிடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம அப்பாஸை தான் பார்க்க போகிறோம். அப்பாஸ் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? என் பேர் அப்துல். அப்துல், அப்துல் வந்து இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள் இல்லையா? என்ன நாள்? நீங்களே உங்கள் வாயால் சொல்கிறீங்க. அது இன்னைக்கிலே நாளைக்கு, நாளைக்கு என் பர்த்டே. நாளைக்கு? அப்போ இன்றைக்கே கேட்க விட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. நாளைக்கு சண்டே, எனக்கு வேறு கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அப்பாஸின் பேர் வச்சுட்டு வேறு கமிட்மெண்ட்ஸ் இல்லைனா தான் டவுட்டாக இருக்கும். சரி, அவங்க கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணாங்களா, அவங்களை கூப்பிட்டுருவோம். வாங்க நண்பா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் முகமது. முகமது, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க லைஃப்பில்? நான் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன், பிகாம். பிகாம், சூப்பர். அப்பாஸ்க்கு கேக் வெட்டுறீங்களே, நாளைக்கு அவர் எங்கே போகிறாருன்னு கேட்டிங்களா? நாளைக்கு அவர் நிறைய இடத்துக்கு போவார். சரி, வர முடியாதா அப்படின்னு சொல்கிறோம்னா நம்மளே வெட்டிடுறோம். நிறைய இடத்துக்கா? இதில் கை வேற கொடுக்குறீங்க. நீங்கள் வாங்க நண்பா, உங்கள் பேர் சொல்லுங்கள். ரியாஸ் முகமது. ரியாஸ் முகமது, ஏ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நானும் தேர்ட் இயர். தேர்ட் இயர், அப்போ மூணு பேரும் ஒரே காலேஜ் தான். ஸோ ஓகே, நாளைக்கு நீங்கள் எங்கே வேணால் போங்க. இன்றைக்கி நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நம்ம ஷோவில் வந்து முடிவு எடுத்துருக்கோம். ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுவீங்களா? அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யார்? பிடிச்ச ஹீரோயின் அதே இவர் ரொம்ப நேரம் லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு, அப்படியே யோசிச்சுட்டு இருக்கோ வரேன். இப்போ பாருங்க டப்புன்னு சொல்ல போகிறாரு. கீர்த்தி சுரேஷ். வாய் ஏழு, அதே மாதிரி தான் இருக்கும். ஏ என்னது? ஏழு, அதே மாதிரி தான் இருக்கும். உனக்கு இதை உங்க வந்து உங்கள் டிவி உங்கள் வீட்டில் பார்ப்பாங்க? இல்லை, பார்க்கட்டும் பார்க்கட்டும். எங்கள் தலை எவ்வளோ தில்லு பார்த்தியா? தலை நீ சொல்லுதல, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் ஸ்ரத்தா கபூர் தான். அவங்க உங்கள் ஆள் மறுப்பாங்களா? இல்லை இல்லை, எனக்கு ஆள் இல்லை, நான் சிங்கிள் தான். சிங்கிள் பசங்க இப்போ நீங்களாக வந்திருக்கோ தாஜி மகால் கட்டி. சிங்கிளா? வாழ்த்துக்கள். இவங்க கூட சேராது இன்வைட் நீ. இப்போ லிஸ்ட்டை ரெடி பண்ணிட்டீங்களா? சமந்தா. சரி, கொஸ்டின் கேட்போம். அதாவது நம்ம ஊரில் நைட் ஆனால் ஒன்று வரும், என்ன வரும்? நிலா. அம்மா சில வராது, இருட்டு. ஏன்டா வாயை அப்படிலாம் பண்ணுறேன்? இல்லை கேள்வி. சரி ஓகே, அதாவது நைட் ஆனால் வர்றது கொசு. நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. கொசு வந்ததுன்னா நம்மளை கட்சி தூங்க விடாமல் பண்ணுது இல்லையா? கொசுவே இல்லாத ஊர் எது? ஆக்சுவலி காமர்ஸ் ஸ்டூடெண்ட், எனக்கு இது ஜியோகிராஃபி பற்றிலாம் அதிகமாக. அது வந்து பெரிய பிஎஸ் வீரப்பா. கொசுவோட முட்டை இல்லாத ஊர் எது? கொசுல முட்டை இருக்காதா? கொசு முட்டை இடாத ஊர் இல்லை, அதுவும் தெரியல. ரெண்டும் ஒரே கொஸ்டின் தான். இன்னொரு தெளிவு இப்போ பாரு, என் கால சொல்ல போறாரு. தெரியலையா என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? முட்டா பாயல, ஏன்னா பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற, எப்படி தெரியும் எனக்கு? நெருப்பு குமார் அப்படின்ற பேர்ல ஒருத்தர் வந்திருக்காரு. அவர்கிட்ட அவரோட ஒரிஜினல் பேர் என்னன்னு கேட்டுருவோம். அப்ப நெருப்பு குமார்ன்றது உங்க அடமொழியா? ஒருவேர்ல கிசாரா ஒருத்தர் இருந்தாரு, அவர் என்ன ஒருவேர்ல ஒருத்தர் இருந்தாரா? உங்கள் உடல் மொழி வித்தியாசமா இருக்கு, அது ஏன்னு கேட்டேன். ஜிம்முகளா போறேன் அஜி, அப்படிதான் இருக்கும். ஒண்ணு பிரச்சனை இல்ல, குமுது ஹாப்பி என்னச்சு? ஒரு நிமிஷம், சூப்பர். கொஞ்சம் ஜிம் பண்ணுங்க. அண்ணன் வந்து ஜிம்முக்கு போறாரு. ஐய் ஐய், வெளியே வா, வெளியே வெளியே. சரி ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு ஷோல வந்து எல்லார்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டுருக்கோம்ல. நீங்க சொல்லுங்க, கொசு இல்லாத ஊர் எது? கொசு இல்லாத ஊர் மயிலாப்பூர். உண்மையா? அங்கே தான் இருக்கும், கொசுலாம் இல்லை. ஆ, இருந்திருந்தா டெங்கு வந்து இன்னும் அண்ணன் எங்கேயோ போயிருப்பாரு. இல்லாதனால தப்பு. டெங்கு வந்து எங்கேயோ போயிருக்க மாட்டேன், ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் தான் போயிருப்பேன். அண்ணன் பார்த்தீங்கன்னா அது வருங்க, கோல்டு கண்ணாடி வாட்சு காட்டுங்க. இது ஓடுதா அண்ணன்? பாரு, இங்க பாருங்க, ஜூம் பண்ணுங்க. உள்ள தண்ணியா இருக்கு, தண்ணியா இருக்குன்னா வாட்டர் லாக். அதுவுமா அண்ணன் வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. அப்படி எப்பயுமே தெளிவு தான். சொல்லுங்க. தெளிவா தான் இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணன் எப்படி இருக்கா போலனா? நல்லா இந்த சொல்லுவார், சொல்லுவார், வெயிட் பண்ணுங்க. அண்ணன்
அண்ணன் எப்படி இருக்கா அந்த நல்லா நல்லா இருங்க சொல்லுவாங்க மீனாட்சி ஹாப்பி குமுத ஹாப்பியா நாச்சு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே வாங்க பழக நிகழ்ச்சியில இப்ப நம்ம ஒரு ஃபேமிலிய வந்து மீட் பண்ண வந்திருக்கோம் அவங்க என்னென்னலாம் பதில் சொல்றாங்கன்னு பாக்கலாம் வாங்க வாங்க ப்ரோ வாங்க உங்க பேர் சொல்லுங்க சரத் சரத் ஏன் அவ்வளவு அமைதியா பேசுறீங்க அம்மா பக்கத்துல இருக்கா இல்லையா அம்மா இல்ல எங்க அக்காங்க அக்காவா சரி அப்புறம் ஏன் பவ்யமா பேசுறீங்க ஒண்ணும் இல்லையா என்ன படிக்கிறீங்க கொஞ்சம் சத்தமா பேசுவோம் அப்பதான் எனக்கு வரும் கேளுங்க என்ன படிக்கிற ப்ளஸ் ஒன் படிக்கிற அப்புறம் ஏன்டா அவ்வளோ இதுவா பேசுற வேற எப்படி பேச சொல்றீங்க நல்லா ஜாலியா சந்தோஷமா பேசு அங்க பாரு கப்பல பாரு இங்க பாரு காரு பாரு சுத்தி பாரு அத்தனையும் தசை நடந்து பாரு அத்தனையும் பாத அப்படி என்ஜாய் பண்ணி பாரு கப்பலா இல்ல ஒரே கப்பலா எங்க பொல்லிங்க எல்லாம் பயங்கரம் எங்களை பார்த்த தமனா வீச்சுனா அப்படிதான் இருக்கும் நீ பிளஸ் ஒன் படிக்கிற உங்ககிட்ட தெளிவா பேச முடியாது நான் நேரடியா கொஸ்டின் போயிடலாம் அதாவது நைட்டு நம்மள கொசு தூங்க விடாம பண்ணோம் தெரியுமா அந்த கொசுவே இல்லாத ஊர் எது கொசுவே இல்லாத ஊரா ஏன் அங்க யாராவது போர்டு வச்சிட்டு இருக்காங்களா இங்கிலாண்டா இங்கிலாந்து இல்ல எம்ல தான் அதை ஆரம்பிக்கும் எம்லையா இங்கிலாந்து ஈல வேற ஏதோ ஒரு எம்ல தான் ஆரம்பிக்கும் மயிலாப்பூர் மந்தவெளி இல்ல இல்ல வேற வெளிநாடு தான் அது எதுன்னு தெரியல கரெக்டா எனக்கு யோசிச்சுட்டே இருக்கியா வரேன் தம்பி சொல்லிடணும் ஆன்சரு கண்டிப்பா சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் அவர் யோசிச்சுட்டே இருக்கட்டும் இப்ப பாருங்க அக்கா சொல்ல போறாங்க மொரிஷியஸா மொரிஷியஸ் ஏன் மொரிஷியஸ் தெரியுமா கொசு கடி வாங்கிருக்கீங்களா போன பிடிச்ச ஹீரோயின் யாரு மனசு வரலையே தம்பி ஏன்பா இந்த ஹீரோயின் பிடிக்காது படம் வந்தா பார்க்கலாம் பிடிக்கும் இந்த ஹீரோயின் படம் வந்தா நம்ம கண்டிப்பா பார்க்கணும் நல்லா இருப்பா போடா உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது பச்சை மண்ணா இருக்கியடா பச்சை மண் சரி எந்த ஹீரோ பிடிக்கும் ஜீவா ஜீவா ஏன் ஜீவா அது இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலனால எதுக்கு ஜீவா தான் பிடிக்கும் அதாவது இது வரைக்கும் நான் வளர்ந்த இத்தனை நாளில் ஜீவா ஃபேனாக இப்போ தான் நான் முத முதையாக பார்க்குறேன் அப்படியே அதுக்கு வரைக்கும் உனக்கு ஹேட்ஸ் ஆஃப் ஆன்சர் மட்டும் சொல்லாதீங்க நல்லா கெக்க பக்க கெக்க பக்கம் சரிங்க சரி வாங்க சமிதா உங்களுக்கு என்ன வேணும் பனானாவா நேர்களே இப்போ வந்து செம்மையான க்யூட்டான கப்பல் வந்து நம்ம கிட்ட வந்து சிக்கியிருக்காங்க தப்பிக்க முயன்றாங்க ஆனால் நாங்கள் விடலையே பிடிச்சி போட்டோம் இப்போ இவங்க கிட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம் அண்ணே உங்கள் பேர் சொல்லுங்க என் பேர் ராஜேந்தர் ராஜேந்தர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் அக்ரிகல்ச்சர் இரிகேஷன் இன்ஜினியர் வாவ் அக்ரிகல்ச்சர் விவசாயம் அது பேரை சொல்லும் போதே எங்களுக்குலாம் அப்படியே சூப்பராக இருக்கு நான் ஃபீலு ஓகே எத்தனை வருஷமா எங்கள் இதில் ஒர்க் பண்ண ஒரு 13 இயர்ஸ் இருக்கேன் 13 இயர்ஸ் சூப்பர் அக்கா உங்கள் பேருக்கா கவிதா கவிதா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணுறேன் டிசிஎஸ்ல வாவ் சூப்பர் நீங்கள் எத்தனை வருஷமா ஒர்க் பண்ணுறீங்க 7 இயர்ஸ் சார் உங்களுக்கு மேரேஜ் எத்தனை வருஷம் 3 இயர்ஸ் பாப்பா உங்க பேரு பேசலுமா அவரு என்ன பார்த்து பயப்படுறாருன்னு நினைக்கிறேன் தன்வின் சபரி தன்வின் சபரி இப்ப அக்கா கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்க போறேன் நீங்க தான் தினமா இருக்கணும் ஓகேவா அக்கா சொல்லுங்க அண்ணன் சிரிக்கிறான் அண்ணனை பார்த்தா எந்த ஹீரோ மாதிரி இருக்கு என்னது சத்தியமா சொல்ல மாட்டேன் இப்ப பாருங்க சூர்யா மாதிரி சூர்யா அப்படியே சொல்லா சொல்லா எனக்கு அவர் சூர்யாதான் பிடிக்கும்னு அவருக்கு தெரியும்ல இப்போ உங்ககிட்ட அதே கேள்விதான் கேட்பேன் நீங்க வந்து ஜோதிகான்னு சொல்லக்கூடாது என்ன சொன்னீங்க இல்ல என்னமோ இல்ல சாந்தே இல்லைன்னு சொல்ல
சொல்லுங்க அக்கா பார்த்தா எந்த ஹீரோயின் மாதிரி இருக்கு? எனக்கு நயன்தாரா பிடிக்கும். யாரை பிடிக்கும்னு கேட்கல, உங்க மனசுல இருக்கதான் சொல்லக்கூடாது. சரி த்ரிஷான்னு வச்சுக்கலாம். நான் வச்சுக்கிறது, நான் வச்சுக்கிறது, நான் சொல்றேன் நீ கேளுடா. தி பார் வச்சுக்கலாம். அது எந்த 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 த்ரிஷா? ஓ ஸ்லிம்மா இருக்கனால த்ரிஷா. அண்ணன் உங்களை த்ரிஷான்னு சொல்றாங்களே, நீங்க எப்படி ஃபீல் பண்ணுங்க? ரொம்ப பேடா ஃபீல் பண்றேன். எப்படி போய் சொல்றாருன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எப்படி நான் சந்தோஷமா ஃபீல் பண்ணுவேன்? சரி நம்ம உண்மையான க்வெஸ்சன் உள்ள போயிடலாமா? உண்மையான க்வெஸ்சன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொசு இருக்கு இல்லையா, அந்த கொசுவே இல்லாத ஊர் எது? அதை பத்தி தான் இப்ப எல்லாருக்கிட்டே கேட்டுட்டு இருக்கேன். நைஜீரியான்னு சொல்றாங்க. கிடையாது, நைஜீரியா இல்ல. என்னது இருக்காங்க, அவங்களை வச்சுதான் அடுத்து கட்டு போறோம். அவங்க என்னென்ன பாக்கலாம் வாங்க. வாங்க ப்ரோ, ஏன் தள்ளி தள்ளி நிக்கிறீங்க? உங்ககிட்ட என்ன பாவம் பண்ண, என்ன இப்படி நிக்க வச்சிட்டீங்களா? ஏண்டா இப்படி சுத்தி பாத்து கேட்ட அளவுக்கு உனக்கு என்னடா துரோகம் பண்ணினான்? ஏத்துக்கங்க நீ, அப்பதான் நம்ம டெய்லி பிஸியா இருப்போம். அண்ணன் உங்க பேர் என்ன? என் பேர் முகுந்த். ரெண்டாவது அண்ணன்டா கோவிந்த. முகுந்த், முகுந்த் என்ன பண்றீங்க? நான் அமேசான்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அமேசான்ல? அமேசான்ல என்ன ஒர்க் பண்றீங்க? டெஸ்டரா இருக்கேங்க. வாவ் சூப்பர். அண்ணா நீங்க உங்க பேர்? என் பேர் யோகேஷ் தான். எல்லாரும் அதே கம்பெனில ஒர்க் பண்றோம். எல்லாரும் அமேசான்ல தான். எல்லாரும் அமேசான் தான். நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க அமேசான்ல? அதே டெஸ்டிங் தான். அதே டெஸ்டிங்லா? நீங்களும் சேம் அதே தான் ப்ரோ. சூரஜ். சூரஜ். நீங்க? பிருத்வி. நீங்களும் டெஸ்டர் தான். அப்படி என்ன டெஸ்ட் பண்ணுவீங்க அங்க? வேலையே இல்ல ப்ரோ. நல்லா இருக்கே ப்ரோ. அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யார் ப்ரோ? எனக்கு பிடிச்ச ஹீரோயின் நிறைய இருக்கு ப்ரோ. யாராவது ஒன்னு ப்ரோ? ஹோம்லி எந்த படத்துல பார்த்து உங்களுக்கு பிடிச்சது? அந்த இவ கூட ஜெயம் கொண்டானா? வினய் கூட. வினய் கூட. சரி நம்ம வந்து நம்ம ஷோல வந்து எல்லார்கிட்டயும் ஒரு திடுக்கிடும் தகவல் கேட்டுட்டு இருக்கோம் எல்லார்கிட்டயும். அதான் உங்ககிட்ட கேட்கறேன். ஐயோ இவர் ப்ரோ, நீங்க வாங்க ப்ரோ. நமக்கு இதுவே போதும்னு சொன்னீங்களா? உங்ககிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்றேன், நல்லா தெளிவா பதில் சொல்லுங்க சரிங்களா? நம்ம வந்து கொசு கடிக்கும் தெரியுமா நம்மள? ஆமா. அந்த கொசுவே இல்லாத ஊர் எது? அவ்வளவுதான் க்வெஸ்சன். என்ன வாழ்க்கை? சொல்லுங்க. ப்ரோ இவங்க எல்லாரும் மூக்கோடைகிறமா நம்ம பதில் சொல்றோம். அந்த பதிலை கேட்டு இதான் ஆன்சர் நான் சொல்லணும். ஓகேவா? ரிச் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ தெரிஞ்சு ப்ரோ ப்ரோ அடிப்பாங்க ப்ரோ. தமிழ்ல சொல்லணும்னா நீங்க எந்த லாங்குவேஜ்ல சொல்லுங்க ப்ரோ. இவங்க பாக்குற பார்வையா சரியில்லை. சுவிட்சர்லாந்து நினைக்கிறேன். அங்க
கொசு இல்லாத ஊர், அதாவது கொசு மஸ்கிட்டோன்னு வாங்க தெரியுமா, அதை தான் நான் கேட்குறேன், வேற எதுவுமே கேட்கல. அது இல்லாத ஊர் எது, நாடு எது? நாடுன்னு ப்ரோ, என் வீடு பெட்ரூம் தான் ப்ரோ. நான் அப்படியே சொல்ல, இவர்கிட்ட கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன்னு. மஸ்கிட்டோ நெட் போட்டு அழகாக செட் பண்ணி வச்சிருக்கு, ஏசி போட்டு எல்லாம் வாங்குது, கொசுவே இருக்காது. என்னடா அது, புது ட்ரெண்டா இருக்கு. நான் இப்போ என்ன க்வெஸ்சன் கேட்டேன்? அதான் ப்ரோ, கொசுவே இல்லாத ஊர் எந்த ஊர்? தேங்க்ஸ் ப்ரோ. கேட்ட பாருங்க, உங்களை நீங்க மட்டும் பாப்போம். எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா தெரியாதான்றதான் என்னுடைய கேள்வி. இவங்க கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோமா இல்ல நம்ம கிட்ட இவங்க மாட்டிக்கிட்டாங்களா? ப்ரோ நீங்க தான் சொல்ல போறீங்க, ஏன்னா வெள்ளி செயின் போட்டவங்க தான் சொல்லணுமா, தங்க செயின் போட்டவங்க சொல்லக்கூடாதா? சொல்லுங்க, கொசு இல்லாத ஊர் அது, கொசு இல்லாத நாடு ஏதாவது வச்சுக்கோங்க நீங்களே. அவரு தான் அந்த டைலாக் சொல்லிட்டாரு, நீங்களே வச்சுக்கோங்க. கொசுவே இல்லாத ஊர் சென்னைன்னு வச்சுக்கோங்க. சென்னையில கொசு இல்ல. போன வருஷம் சென்னையில டெங்கு வந்து எத்தனை பேர் செத்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். நிலவேம்பு கஷாயம் எத்தனை வாட்டி குடிச்சோம் ப்ரோ? எல்லா கொசுவும் இந்த பெரிய பெரிய இடத்துக்கு போயிடுச்சுல, சோ இப்ப கொசு இல்லாம ஆயிடுச்சு. என்னடா அது, புது ட்ரெண்டா இருக்கு, புதுசு புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? ஏன் பெரிய இடத்துல கட்டி கொடுத்துட்டாங்களே எல்லா கொசியும் ப்ரோ? நீங்க இப்ப ஆன்சர் சொல்லணும், இவங்க மூணு பேரை வந்து யாருமே ஆன்சர் சொல்ல. இந்த பாருங்க, ஹிப்ல எல்லாம் கை வச்சு ஸ்டைலா இருக்கீங்க, நீங்க தான் ஆன்சர் சொல்ல போறீங்க. போடுங்க ப்ரோ, போடுங்க ப்ரோ, கண்ணாடி போடுங்க ப்ரோ. இப்போ நீங்க பதில் சொல்றீங்க ப்ரோ, அப்படியே ஸ்லோவா கைட்டிட்டு ஆன்சர் சொல்லணும். ஓகேவா? அப்போ கொசு எந்த ஊருன்னு தெரியாது உங்களுக்கு. வேற ஏதாவது தெரியுமா, ஏதாவது இம்பார்ட்டன்ட் டெஸ்டர் எல்லாம் சொல்றீங்க, மக்கள் பாக்குறாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. கொசு இல்லாத ஊர் வந்து நீங்க வந்து ஆல் அவுட் அதெல்லாம் வச்சீங்கன்னா உங்க வீட்டுல கொசு வராது. எனக்கு ஜூம் பண்ணுங்க, அவங்க யாருக்கும் ஜூம் பண்ணாதீங்க. எனக்கு இதுதான் நான் பண்ற கடைசி ஷோவா இருக்கும்னு நினைக்கிறேன். இவரை கேட்டா பெட்ரூம்ன்றாரு, இவரை கேட்டா ஆல் அவுட் போட்டா கொசு வராதுன்றாரு. நான் இந்த நாட்டை விட்டே போறேன். என்ன மக்களே, இவ்வளவு நேரம் நம்ம ஷோ பார்த்து செம்மையா சிரிச்சு என்ஜாய் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நான் கேட்ட கேள்வி என்னது, கொசு இல்லாத ஊர் என்ன அப்படின்னு தானே கேட்டேன். அதுக்கு என்னென்னமோ சொல்றாங்க, எனக்கே கொஞ்சம் பதட்டமா தான் இருந்தது. சரி, ஆனந்த் கேட்ட கேள்விக்கு வேற யாரும் ஆன்சர் சொல்ல முடியாத காரணத்தினால ஆனந்தே அந்த ஆன்சரை ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு பாக்குறேன். அதாவது கொசு இல்லாத ஊர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்டார்டிகா ஐஸ்லாண்டு. அதாவது அங்க வந்து கிளைமேட் வந்து சரியா இருக்காது, எப்பவுமே சில்லுன்னு இருக்கனால அங்க கொசுவோட முட்டையெல்லாம் பொறிக்காது. அதனால தான் அங்க இருக்க எல்லா கொசுவும் வாடகை பஸ் ஏறி நம்ம ஊர்ல வந்து நம்மளை கட்சி பிடுங்குங்க. சரி ஓகே, அடுத்த ஷோல உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட தேசிய பாக்குறது உங்கள் ஆனந்த்.